வணக்கம் அன்பு நண்பர்களே, தமிழின் நம்பர் ஒன் நாளிதழான தினமலர் தொலைக்காட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் பாஜகவிலிருந்து ஐடி விங் தலைவர் திரு நிர்மல்குமார் நம்மளோட இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அவரோட ஒரு ட்வீட் வந்துட்டு அவருக்கு பீதியை கிளப்பியிருக்கா இல்லை எதிர்கட்சிக்கு வந்துட்டு பீதியை கிளப்பியிருக்கா அப்படின்றது நமக்கு வந்து தெரியாமல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2024 இன்னும் முடியல, அது வந்துட்டு ஷாகிப்புக்கு தெரியும். ஷாகிப்னா அவர் மோடி வந்துட்டு குறிப்பிடுறார் அப்படின்றது நம்மளால் உணர முடியுது. அவருக்கும் தெரியும் 2024 வந்துட்டு இன்னும் முடியல, இந்த மாநில தேர்தலெலாம் வச்சு வந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் இந்த ட்வீட் வந்து போட்டிருக்கிறார் அவர்? ஒன்றும் பெரிய இது இல்லை. பிரசாந்த் கிஷோர் அவருடைய கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறார், அவ்வளோதான் சிம்பிளாக. சரி, இப்போ அவருடைய தொழிலே என்னென்னா, நான் வந்து இந்த கட்சியை ஜெயிக்க வைப்பேன், இந்த கட்சியை நான் வந்து ஆட்சிக்கு கொண்டு வருவேன், நான் வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, நான் பெரிய அனலிஸ்ட்டு, நான் நல்லா வந்து பொலிட்டிக்கல் அனலிசிஸ் நல்லா பண்ண முடியும், இது எல்லாம் சொல்லி ஒரு 7-8 வருஷம் நல்ல பெரிய அளவில் பணம் பண்ணார். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, அதாவது பிரசாந்த் கிஷோர்னால யாரும் எங்கேயும் ஆட்சிக்கு வரலை, அவர் மக்களுக்கு பிரசாந்த் கிஷோர் போய் சேர்ந்து போய் சேர்ந்துக்கிட்டு அவரால் இருக்கார். ஸோ இப்போ சூழ்நிலை புரிஞ்சனால இப்போ அவர் ஒர்க் பண்ண எல்லா இடமும் தோர்த்துருக்கு. இப்போ மாயாவதிக்கு ஒர்க் பண்ணார், சாரி மம்தாக்கு ஒர்க் பண்ணார், எல்லாம் தோத்துருக்கு. ஸோ அதனால் அவருடைய திரும்பவும் எல்லாரையும் ஊக்குவிச்சு நான் என்னால் 2024 ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு அவருடைய கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அதை எடுத்துக்கணும், ஒரு கம்பெனி மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டாக அவர் வந்து அவருடைய கம்பெனியை வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. 2024 கல்லா கட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் வேற ஒன்றும் பெருசாக இல்லை அவர் தான் ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் கிடையாது, ஒன்றும் இதுவும் கிடையாது. இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜியை தாண்டி மக்களை போய் சேர ஆரம்பிச்சிச்சு பிஜேபியும், பிரதமரோட இமேஜும் பிரதமரோட செஞ்ச நல்ல விஷயங்கள் மக்களுக்கு நல்லாவே போய் சேர ஆரம்பிச்சிச்சு. இதில் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டாலும் என்ன பண்ணாலும் அதை மக்கள் வந்து தள்ளி விட்டு தான் வேலை பார்ப்பாங்க, அதனால் பெரிய இம்பாக்ட் இருக்காது. முடிஞ்சளவு கல்லா கட்ட பார்ப்பாரு. ஸோ அதோடைய எக்ஸ்பிரஷன் தான், ஏன்னா எல்லாரும் அந்த 4 மாநில தேர்தல் வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து நிற்போமா, எல்லாரும் ஒன்றிணையணும், இப்படி எல்லாம் பல பேர் வந்து பயந்து சொன்னாங்க. ஸோ அதை அவர் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு நானும் எதாவது பண்ணுறேன், எனக்கு எதாவது பண்ணுங்க, பைசா கொடுங்க அப்படின்னு கேட்குறதான். இல்லை இப்போ இந்த ஒன்றிணைந்து அப்படின்றதுக்கு நம்ம வருவோம். இப்போது அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தார், என்னென்னா 2004 சரி 2009 சரி 2 தடவை காங்கிரஸ் வந்து ஜெயிச்சு வந்தது, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்துட்டு கெட்ட நேரமே ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் பிஜேபி வந்து ரெஃபர் பண்ணுறாரு, 2014 பிஜேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது, 2019 வந்து இதுக்கப்புறம் ஒருவேளை பிஜேபிக்கு நேரம் சரி இருக்காது போலியோ, இதுக்கப்புறம் தான் பிஜேபி தோக்க ஆரம்பிக்கும் அந்த துணியிலே கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன் அப்போது இல்லை இன்னமும் இருக்குது அப்படின்ற மாதிரி இது இருக்கா, இல்லை ஏதாவது பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா பிஜேபி வீழ்த்து? இன்னொன்னு அவர் செஞ்சிருக்கலாம், சீட்டு குலுக்கி போட்டு எடுத்துருக்கலாம். என்ன 2004 இருந்த காங்கிரஸையும் பிஜேபியும் என்றைக்கும் கம்பேரே பண்ண முடியாது. சரி, காங்கிரஸ் ஏன் தோத்துச்சுன்னு எல்லாரும் தெரியும், ஏன்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனு எல்லாத்துலேயும் ஊழல், கூட்டணி கட்சிகளை வளர்க்க அவங்க வந்து எல்லா மொத்த கவர்மெண்ட் ரிசோர்ஸையும் விட்டு கொடுத்தாங்க, எல்லா இதையும் கூட்டணியில் இருந்த அதாவது மத்திய அமைச்சரவையை பிரித்து கொடுத்து ஆளாளுக்கு நீங்கள் சம்பாரிச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க. பாஜகவில் இப்போ 8 வருஷம் ஆட்சியில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது, எல்லா மக்கள் வளர்ச்சி திட்டங்கள் ரெண்டுக்கும் மக்களுக்கு வித்தியாசம் தெரியும், நீங்கள் அதுவும் சும்மா போட்டு இதெல்லாம் கம்பேர் பண்ணவே தேவையில்லை. வளர்ச்சி திட்டங்களை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்க, யாரையும் வந்து ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும்னு இல்லை, அது இங்கே வேணால் இருந்துச்சு இந்த கட்சி இல்லாமல் அந்த கட்சின்னு ரெண்டுக்குமே அவங்க வந்து திருப்தி அடையாதனால மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் என்றைக்கு திருப்தியான ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் வருதோ அன்றைக்கி மக்கள் வந்து தீவிரமாக அதே கட்சியை சூஸ் பண்ணுவாங்க, அந்த நிலைக்கு தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கு. ஸோ அதை தான் அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் மாற்றிலாம் வந்து மக்கள் இனி போட ரொம்ப குழப்பத்தில் இருக்கார் பிரசாந்த் கிஷோர், யாரை வந்துட்டு முன்னிறுத்தணும் அப்படின்ற ரொம்ப அவர் தெளிவாக இருக்கார். அவருக்கு வந்து தெரியும் 2024 பிரதமர் மோடி தலைமையிலான தான் ஆட்சி திரும்பவும் வரும்னு சொல்லிட்டு, ஆனால் முடிஞ்சளவு வந்துட்டு மோடிக்கு எதிராக நிறுத்தணும் அப்படின்றதுல பிரசாந்த் கிஷோர் ரொம்ப யோசிக்கிறாரு. இதுல இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பிரதமர் வேட்பாளர் இருக்காங்க, ஸ்டாலின் முதற்கொண்டு அவருக்கு முதற்கொண்டு எல்லாருமே இன்னைக்கு சீக்க விரைவில் அங்க ஒரு சில இடத்துல பார்த்தேன், திருமாவளவனும் ஒரு வேட்பாளராம். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 15-20 பிரதமர் வேட்பாளர் இருக்காங்க. இதோ முடிவு பண்ணி வர்றதுக்கே 2040 ஆயிரும். ஸோ அது வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் முடிஞ்சளவு இவரெல்லாம் வச்சு அப்படியே ஒரு ஏதாவது வச்சு ஒரு டீ பிஸ்கட் கொடுத்து முடிச்சுக்கலாம். மற்றபடி இல்லை காங்கிரஸ் வந்துட்டு லைக் ஏன் முன்னிறுத்துறதுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் யோசிக்கிறார், ஒருவேளை ஜெயிக்கிற குதிரை இல்லையா? அது ஜெயிக்கிற குதிரைன்னு இல்லை, காங்கிரஸ் எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க. சரி, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணி ஓட்டு, இப்போ நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம்னா பிரதமர் இதை பண்ணியிருக்காரு அதை பண்ணியிருக்காரு இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். காங்கிரஸ் நீங்கள் எதுவுமே பண்ணலை,
உங்களுக்கு எதுவுமே தெரியல. இன்னொன்று, ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் முன்னிறுத்துனீங்கன்னா மக்கள் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளலை, அது நல்லாவே தெரியுது. ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு மாநிலத்தில் முக்கியமாக பஞ்சாப்லேயும் உத்தரப்பிரதேசம்னு போனீங்கன்னா பிரியங்காவும் ராகுலும் எல்லாமே பண்ணாங்க. அவங்க தான் போய் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க, மக்களை போய் சந்தித்தாங்க, டெய்லி நிறைய ஸ்டண்ட் பண்ணாங்க, நிறைய போய் பிரச்சாரம் பண்ணாங்க, எதுவும் எடுபடலையே. ஸோ இந்த ஃபேமிலியில் யாரை நிப்பாட்டினாலும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது அதற்கான ஆல்டர்னேட்டிவாக இவங்க இன்னொரு 15-20 பிரதமர் வேட்பாளர் இருக்காங்க, அதில் யாரையாவது ஒன்று கண்டுபிடிச்சி அதை ட்ரை பண்ணிட்டோம். இல்லை, இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது ஒரு பிஜேபிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கொடுக்குதோ? ஏன்னா இப்போ ஆல்ரெடி 2019ன்றது ஒரு இவங்களை பெருசாகவே யாரும் மைண்ட் பண்ணலை பிஜேபிலேருந்து. சரி, ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து சி இன்றைக்கி இப்போ தான் வந்து உண்மையிலே பல குடும்பங்கள் ஒரு 20-30 ஃபேமிலிஸ்க்கு வந்து ஒரு பெரிய பயம் வந்திருக்கு. என்னென்னா அதிகார மையம் அப்படின்றது அவங்க கைவிட்டு போயிருமோன்னு. பிஜேபியில் எப்படின்னா எப்பயும் ஆட்சியாக மக்களுக்கு தேவையான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குற ஒரு கட்சியாக இருக்கும், என்றைக்கும் அதிகார மையமாக இருக்காது, ஒரு 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 பவர் சென்டர்ஸாக இருக்காது எங்கேயுமே பிஜேபியில். அதே இதில் இவங்க எல்லாம் பவர் சென்டர்ஸ். இப்போ சரத் பவர் ஃபேமிலினா ஒரு பவர் சென்டரு, லல்லு ஃபேமிலினா ஒரு பவர் சென்டரு, இங்கே திமுக ஃபேமிலினா கோபாலபுரம் ஒரு பவர் சென்டர். ஸோ இந்த மாதிரி பவர் சென்டர்ஸ் தான் இன்றைக்கி இந்தியாவில் என்ன பண்ணணும்னு ஒரு 15 ஃபேமிலிஸ் முடிவு பண்ணாங்க. அதை தாண்டி நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனு, மக்களுக்கான கட்சி அப்படின்னு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை இன்றைக்கி மக்கள் பார்க்குறாங்க. ஸோ இந்த பவர் சென்டர்ஸ்க்கு வந்த பயனால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பத்துட்டு இருக்காங்க. முடிவு பண்ணி அவங்களே என்ன வேணாலும் பண்ணட்டும், அதை நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் அதை கன்சிடரே பண்ணலை. என்ன இல்லை, இப்போ 2024 இப்போ யாரோட பாஜகவுக்கு போட்டி இல்லை வந்துட்டு, ஏன்னா 2019 பார்த்த ஒரு யுனைடெட் அப்போசிஷன் பார்க்கல, அதே மாதிரி அப்போசிஷன் ஒரு ஃபேஸாகவும் யாருமே வந்துட்டு இல்லை அப்படின்றது தெரியுது. சொல்லப்போனால் அஃபிஷியலாக ஒரு எதிர்கட்சியே இல்லை அப்படின்ற நிலைமை தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு. மக்களும் பிரசும் தான் எதிர்கட்சி எங்களை பொறுத்த வரைக்கும். இவங்கெல்லாம் வந்து அதிகார மையங்கள். ஸோ அவங்க ரொம்ப நாள் அவங்கெல்லாம் வந்து பெருசாக நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம் அப்படி தான் பிரதமரும் நினச்சிட்ருக்காரு. இன்றைக்கி இருக்கிற மக்களும் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ, மக்களுடைய மக்களை நேரடியாக எதிர்கட்சியாக வச்சு மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் பண்ணிகிட்ருக்காரு. இவர்கள் பெருசாக அந்த இந்த மையங்களே பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இந்த ஃபேமிலி போனோம், இன்னொரு ஃபேமிலி போகிறோம், ஆனால் இந்த ஃபேமிலியே இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு ஒரு அரசாக என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய இடத்திற்கு இன்றைக்கி வந்து அரசியல் சூழ்நிலையை 70 வருஷம் தாண்டி இன்றைக்கி நகர்ந்துருக்கு. அரசியல் இப்படி இருக்க வேண்டாம், அரசியலுங்கிறத தாண்டி மக்கள் சேவையாக ஒரு கட்சி வந்து ஆட்சியை செய்யணும்னா ஒன்லி ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்ற நகர்வுக்கு போயிருக்கு. ஒரு குடும்பங்களை தாண்டி இப்போ தமிழ்நாடுனா ஒரு 3 குடும்பங்களை சுற்றி, ஆந்திரானா ஒரு 3 குடும்பங்களை சுற்றி, இதில் மகாராஷ்டிரானா ஒரு 4-5 குடும்பங்களை சுற்றி, இந்த குடும்பங்களை தாண்டி ஒரு கட்சியாக இந்த கட்சிக்கு நம்ம வந்து எல்லா பவரையும் கொடுக்கணும், இவர்கள் மக்களுக்கு செய்யட்டும்ன்ற நகர்வை நோக்கி அரசியலே ஒரு ஒரு புது நகர்வை நோக்கி போயிருக்கு. அதான் வெல்ல முடியாத இடத்துல வந்துட்டு பிரதமர் மோடி இருக்காரோ? ஏன்னா இப்போ இன்னைக்கு இல்லை, நீங்கள் அப்படி சி யாரையும் இதை வெற்றியாக இந்த 5 மாநில தேர்தல்கள் மூலம் தன்னோட கரத்தை வந்துட்டு பாஜக வலுப்படுத்திருச்சு. இது மக்களுக்கான வெற்றி தான் இருக்காங்க, இது மக்களுக்கான வெற்றி தான். சி இது இது இல்லைன்னா பிரதமர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக எப்போ வேணாலும் போவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதையெல்லாம் இது மக்களுடைய வெற்றி தான், இதை யாரும் கொண்டாடலை, எதுவும் பண்ணலை, இதை வந்து நாங்கள் ஒரு பெருசாக இதாக செலிப்ரேஷனும் பண்ணலை. இது மக்களுடைய வெற்றி, மக்களுக்கு அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னா சொல்லி தான் இன்றைக்கி பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 4 மாநிலத்துலேயும் பிஜேபி தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்களுடைய வெற்றி, இதை நாங்கள் பெருசாக வந்து ஒரு சேலஞ்சும் பண்ணலை, எதுவும் பண்ணலை, இது இப்படி தான் தொடரும், இதை தான் மக்களும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போது தமிழ்நாட்டில் இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? ஏன்னா இப்போ இன்றைக்கி 3வது பெரிய கட்சியாக வந்து பாஜக வந்து இருந்துகிட்ருக்கு, உள்ளாட்சி தேர்தல்கள் முடிஞ்சிருக்கு, அடுத்து 2024 தேர்தல் பெரிய தேர்தலாக வர இருக்குது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த தாக்கம், இந்த 5 மாநில தேர்தல்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 2024 தேர்தலுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு முன்பரீட்சையாக வந்துட்டு எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ இங்கே எல்லாமே ஒரு ஆப்போசிஷன் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து யுனைட்டடாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ சென்ற முறை கூட அவங்களோட வாக்கு கரெக்டாக வந்துட்டு அவங்களுக்கு போயிடுச்சு, ஆனால் இந்த கூட்டணி குறுபடிகள் வந்துட்டு இருந்தது அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ இந்த இம்பாக்ட் வந்துட்டு பிஜேபி தனியாக நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குமா, இல்லை கூட்டணியோட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குமா, இல்லை பிஜேபியே ஒரு தனிப்பெரும் சக்தியாக வளர்ந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது? எங்களுடைய தலைவர்கள் எல்லா விதமான ஒரு இப்போ தனியாகவோ கூட்டணியோ எல்லாத்துக்கும் தயாராக தான் கட்சியை தயார்படுத்திட்டு வராங்க. அதையும் தாண்டி தமிழக மக்கள் இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம் நிறைய இடத்துல பிரதமர் மோடி பண்ண நல்ல விஷயங்கள் மக்களுக்கும், அதை பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு, மக்களுக்கு நல்லாவே ரீச் ஆகிட்ருக்கு. எங்களால் இப்போ கடந்த தேர்தல்லே வந்து ரொம்ப சுலபமாக மக்களை போய் பேச முடிஞ்சது, கேம்பெயின் பண்ண முடிஞ்சது, டோர் கேன்வாசிங் பண்ண முடிஞ்சது. ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் வந்து என்னென்ன விஷயத்தில் பலன் அடைஞ்சாங்க, இந்த மாதிரி விவசாயிகள் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் என்ன பலன் அடைஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரீச் ஆயிருக்கு, இது இன்னும் நல்லபடியாக நல்ல முன்னேற்றம் வரும்.
அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸை தாண்டி ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு இருக்கணும், அதான் இந்த நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக நடக்கும், தமிழ்நாட்டில் விரைவில் நடக்கும். ஓகே, இப்போ குறிப்பாக தமிழக அரசியல் பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அதில் இன்றைக்கி கூட வந்துட்டு எல்லாருமே சீக்கிரமாக வந்துட்டு இன்வெர்ட்டர் வாங்கி வச்சுக்கோங்க, கரண்ட் எப்போ போகணும் வந்து தெரியல, பிஜிஆர்ன்ற ஒரு கம்பெனி வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. இது இந்த நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா திமுக மேலே வந்துட்டு பாஜக வந்து குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த பிஜிஆர் வழக்கு இது இதற்கப்புறம் திருப்பம் பெறுமா? இல்லை கண்டிப்பாக, ஏன்னா அது இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் இது யாரும் சொல்லலை. சரி, ஒரு கம்பெனி எல்லாத்துலேயும் பிளாக்லிஸ்ட் பண்ண கம்பெனி, ஐடி ரைடு பண்ணப்பட்ட கம்பெனி, அவர்கள்ட்ட பெரிய ஒரு பேங்க் பேலன்ஸும் இல்லை, பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கு. சரி, நீ ஒரு 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 எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ட்டு இல்லை எலக்ட்ரிக்கல் பவர்லாம் நீங்கள் பண்ணணுன்னா அந்த கம்பெனிக்கு மினிமம் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். நீங்கள் ஒரு 4-5 மாதத்துக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். ஒரு 1,000 crore அவங்களுடைய கெப்பாசிட்டி இருந்தால் அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சும்மா ஒரு ஜென்ரேட்டர் வச்சு ரன் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. பெரிய பெரிய, அதாவது ரிலையன்ஸ் பவரே பண்ண முடியாமல் போன நிறைய இடங்கள் இருக்குது. அதில் ஒரு அண்டர் வேல்யூடு கம்பெனி, எல்லாத்திலும் ரிஜெக்ட் பண்ண கம்பெனி, அவங்களுக்கு ஒரு பேங்க் பேலன்ஸே இல்லை, ஒரு பேங்க் கேரண்டி கொடுக்கக்கூட கெப்பாசிட்டி இல்லாத. இப்போ நீங்களும் நானும் ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், எல்லாத்தையும் ஒரு கம்பெனி வச்சுட்டு எந்த பேங்க் பேலன்ஸும் இல்லை, ஆல் நெகட்டிவ், நான் போய் கேட்டால் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா? கிடைக்காது. எல்லாமே இருந்தாலும் நீங்கள் போய் ஹை வேல்யூவுக்கு போய் ஒரு இடத்துல கொடுக்குறீங்கன்னா அப்போ யாருக்கோ இதில் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த பெனிஃபிட் யார் அடைஞ்சிருக்கா, எதனால் இந்த கம்பெனிக்கு நீங்கள் இவ்வளோ வேல்யூஷன் கொடுக்குறீங்க, இதை கொடுத்தது மூலியமாக இப்போ 2G அப்படி தானே. இப்போ ஸ்வான் டெலிகாம் இவங்கெல்லாம் வந்து ஒரே நாளில் 1 rupee இருந்த ஷேர் 35 rupees போச்சு, சரியா? ஸோ இந்த தான் யூனோடெக், இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒரே நாளில் ஒன்றுமே இல்லை, அந்த கம்பெனிக்கு 500 rupees கூட வேல்யூ இல்லை, அந்த கம்பெனி 1,000 crore அதிபதி ஆனது. ஸோ அதை தான் அவங்க வந்து இன்றைக்கி வந்து இந்த கம்பெனியில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் தீர விசாரிக்கணும். நிறைய டீட்டெயில்ஸ் நாங்களும் எடுத்துகிட்ருக்கோம், இன்றைக்கி அதை தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மாநில தலைவர். ஸோ பவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மக்களுடைய அத்தியாவசிய தேவையில் ஒன்று. நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்தீங்கன்னா, ஏற்கனவே மக்கள் வந்து 2006 and 2010 நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்காங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி பல தொழில் நிறுவனங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போவே நிறைய தொழில் நிறுவனங்களை மிரட்டி மாதம் மாதம் நீங்கள் வந்து எனக்கு 1,000 rupees கொடுத்தா தான் நான் பவர் கட் பண்ண மாட்டோம். இப்போ டி நகர் முக்கியமான இடங்களில் 1 hour பவர் கட் பண்ணாலே அவங்களுக்கு ஹியூஜ் லாஸு. ஸோ அதெல்லாம் வந்து இபிலேருந்து மிரட்டுறாங்க, மாதம் மாதம் 10,000 rupees, 20,000 rupees, 50,000 rupees அந்த கடைக்குடைய கெப்பாசிட்டி தக்கன கொடுங்க, கொடுத்தா தான் நாங்கள் பவர் கட் பண்ண மாட்டோம், இல்லாட்டி டெய்லி 3 hours பவர் கட் பண்ணிடுவோம், நீங்கள் ஜென்ரேட்டர் எல்லாம் போட்டிங்கன்னா ஹியூஜ் லாஸ் இருக்கும். ஸோ இதை சொல்லி மிரட்டியே வந்து இல்லீகலாகவே பெரிய அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணுறதா ஒரு தகவல்கள் அந்த வணிகர்கள் மத்தியில் எங்களுக்கு வந்திருக்கு. அதையும் தாண்டி இன்னும் நீங்கள் பவர் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு, ஸோ நீங்கள் பவர் ஜென்ரேஷன்ஸில் நிறைய, ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 1,000 MW ரெக்யர்மெண்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட்டோடைய ரெக்யர்மெண்ட் கூட்டிகிட்டே இருக்குது. அதில் நீங்கள் இப்படி ஒரு டுபாக்கூர் கம்பெனிக்கெலாம் கொடுத்தீங்கன்னா எப்படி போய் மக்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கும்? அப்போ 1 year கழித்து தேவையான எனர்ஜி ஜென்ரேட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் திரும்ப டார்க் டே தான் வரும். அதான் பழைய இது மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த G23 காங்கிரஸில் வந்துட்டு இந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு வந்திருக்கு. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு ஏஐசிசி வந்துட்டு ஒன்று கூடி திருப்பி வந்துட்டு சோனியா காந்தியை தலைமை ஏற்றுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு 5 மாநில தலைவர்கள் வந்துட்டு ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இப்போது காங்கிரஸோட நிலைமை வந்துட்டு எப்படி போகும்? சரி, நீங்கள் வந்துட்டு என்னதான் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சி அப்படின்றது ஒன்று தேவை அப்படின்றது தான் அரசியல். அதுதான் அரசியல், ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸிக்கு தேவை அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சர்ஜ், கம்ப்ளீட்டான ஒரு சர்ஜ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ் வந்துட்டு ரொம்ப தேய்ந்து கொண்டே போகிறது அப்படின்றது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யணும் காங்கிரஸ், இல்லை ஒரு எதிர்கட்சியாக வர்றதுக்காவது வந்துட்டு என்ன செய்யணும், இல்லை 2024 காங்கிரஸே இருக்காது, அந்த காங்கிரஸ் இல்லா பாரதம் நிறைவேறும் அப்படின்ற ஒரு குக்குரல் தான் வந்து பாஜக வந்துட்டு முன் வச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய காங்கிரஸில் ஒரு விஷயம் என்னென்னா, தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க, தொண்டர்கள் இல்லை. அங்கே வந்து ஒவ்வொரு மாநிலம், இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 இருக்காங்க. 100 மிகப்பெரிய ஒரு பண முதலைகள், சரியா? அவர்களை தாண்டி எதுவும் இருக்காது, அந்த 100 குடும்பங்கள் தான். இன்னொரு விஷயம்னா, அவர்களுக்குன்னு எந்த ஒரு கொள்கையே எதுவுமே கிடையாது. யாரை எதிர்த்து இவர்கள் அரசியல் செஞ்சாங்களோ அவங்களே 90 1990 அதாவது திரு சோனியா காந்தி அவர்கள் வந்த பிறகு யாரை எதிர்த்து அந்த அரசியல் பண்ணாங்களோ அவங்ககிட்டே கூட்டணி செஞ்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திமுக. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நிலைப்பாடு. இப்போ இங்கே ஒரு நிலைப்பாடு கம்யூனிஸ்டோட, கேரளாவில் ஒரு நிலைப்பாடு. இங்கே கம்யூனிஸ்ட்டை ஆதரித்து பேசிட்டு கேரளாவில் கம்யூனிஸ்டை எதிர்த்து பேச வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் திமுகவை, அதாவது திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களை வந்து ராகுல் வந்து அவர் சிஎம்மாக இருந்த காலங்களில் 2006 to 2010 ஒரு நாள் கூட நிறைய தமிழ்நாடுக்கு எப்போ வந்தாலும்
நேரடியாக ஒரு நாள் கூட கருணாநிதி அவரில் பார்த்ததில்ல. அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கடைசி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு. மற்றபடி பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் இருந்தார். ஏன்னால் அவருடைய தந்தை மரணத்தில் அவருக்கு ஒரு சின்ன கோபம் இவர் மேலே இருந்தது. அது இந்த ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டில் நிறைய இருக்குது. அவருடைய கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டது, நிறைய விஷயங்கள் இருக்குது அவருடைய விஷயம், அந்த தனிப்பட்ட விஷயங்களில். ஸோ இந்த மாதிரி பல காம்ப்ரமைஸ்கள் அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்சி வந்து அவருடைய சொல்லை என்னைக்கு மாற்றி பேசுகிறாங்களோ இல்லை அவருடைய நிலைப்பாடை மாற்றுறாங்களோ, இது வந்து ஏதோ ஒரு ஒரு அதிகாரத்தையோ ஒரு பெனிஃபிட்டை அடையிறதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றினீங்கன்னா மக்கள்கிட்ட உங்களுடைய நம்பிக்கை ட்ரஸ்ட்டு போய்டும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டு தான் அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. அது இனிமேல் அவங்க கெயின் பண்ண முடியாது. பர்டிகுலராக என்னென்னா, சோனியா காந்தி அவர்கள் இப்போ கோட்டரவச்சிக்கு 2006 அப்புறம் செய்த உதவிகள், அதாவது கோட்டரவச்சியை வந்து வெளிநாட்டில் பிடிச்சி வச்சுருந்தப்போ நம்ம சிபிஐ போய் லேட்டாக போய் அவனை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவருடைய பேங்க் பேலன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி, ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள், அதாவது இதை கட்சியை தாண்டி ஆட்சியிலிருந்து அவர் பல வெளிநாடுகளுக்கு பல இடத்துல விலை போயிருப்பாரோ அப்படின்ற சந்தேகமே எழுந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பல இடத்துல அவங்களுடைய ட்ரஸ்ட்டு போயிடுச்சு மக்களுக்கு. ஸோ அதனால் அவள் இப்போ காட்சி பொருளாக இருப்பாங்க நேரு ஃபேமிலின்னு. ஸோ அவங்கெல்லாம் நேரு பொருள் காட்சி பொருளாக ஒரு எக்ஸிபிஷன் பீஸ் தான் அவங்க. மற்றபடி அவங்க அவங்க மக்கள்கிட்ட ட்ரஸ்ட்டை லூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார் எங்களோட இவ்வளோ நேரம் இணைந்து பேசுகிறது, பல்வேறு கருத்துக்களை வந்து பரிமாறி. நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்கள் ஸ்ரீதர்மராகவும். நன்றி, வணக்கம்.